You are listening to Padeepz.com. இப்போ நம்ம அந்த types of hernia அதை பற்றி பார்ப்போம். பேசிக்காக மூணு டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இஸ் இங்குயினல் ஹெர்னியா. இன்டெஸ்டைன் வந்து இந்த இங்குயினல் கெனால் மூலமாக புஷ் பண்ணிட்டு வந்துருச்சுன்னா வெளியில், அதுக்கு பேர் என்னென்னா இங்குயினல் ஹெர்னியா. இந்த இங்குயினல் கெனால்ங்கிற ஏரியா வந்து ஒரு வீக் ஸ்பாட். அது எங்கே இருக்குன்னா அந்த மிட் லைன் ஆஃப் அப்டாமன், அப்டாமனோட சென்டர் லைனில் அந்த பேஸில் இருக்குது. இந்த ஸ்பெர்ம் டக்ட் மேலில் வெளியில் வரக்கூடிய இடமும் அதுதான். அந்த ரீஜியன் வந்து கொஞ்சம் வீக் ஸ்பாட். அது வழியாக இன்டெஸ்டைன் புஷாகி வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் இங்குயினல் ஹெர்னியா. ஸோ இங்குயினல் கெனால் மூலமாக இன்டெஸ்டைன் புஷாகி வெளியில் வந்தால் அதுக்கு பேர் இங்குயினல் ஹெர்னியா. செகண்ட் ஒன் இஸ் ஃபீமரல் ஹெர்னியா. ஃபீமருங்கிறது என்னென்னா தைபோன். இந்த க்ராயின் ரீஜியனில் ஃபீமரல் வெயின் அண்ட் ஆர்ட்ரி போகிற இடத்துல ஒரு வீக் ஸ்பாட் இருக்குது. அது மூலமாக இந்த இன்டெஸ்டைன் வந்து சைடில் புஷ் ஆகிட்டு வந்துருச்சுன்னா லோவர் அப்டாமினல். இதுக்கு பேர் என்னென்னா ஃபீமரல் ஹெர்னியா. இது யாருக்கு ஈஸி அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா உமன், தோஸ் ஹவ் காட் ஓவர் வெயிட், வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அல்லது உமன் தோஸ் ஹவ் ஹேட் செவரல் ப்ரெக்னென்சி, நிறைய டெலிவரி பண்ணவங்களுக்கு. இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புளுக்கு வந்து 5 or 6 children, 6 or 7 டெலிவரி அவங்க அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க ப்ரெக்னென்சிஸ். அவங்களோட இந்த ஃபீமரல் ரீஜியன் வந்து ரொம்ப வீக் ஆகியிருக்கலாம். அது மூலமாக இன்டெஸ்டைன் வெளியில் வரலாம். இந்த ஃபீமரல் ஹெர்னியானா என்னென்னா இந்த ஆர்ட்ரி வெயின், ஃபீமர் காலுக்கு போகக்கூடிய ஆர்ட்ரி வெயின் போகிற வெளியில் வர்ற இடத்துல ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும், அது வழியே இன்டெஸ்டைன் வந்துட்டு அது ஃபீமரல் ஹெர்னியா. அடுத்தது மூணாவது டைப் வந்து அம்பிலிக்கல் ஹெர்னியா. இது வந்து பேபீஸில் காமன், சின்ன பிள்ளைங்களில். இது எங்கே நடக்குதுன்னா பிஹைண்ட் த நேவல். நேவல்னால் எதுன்னா இந்த தொப்புள், தொப்புளுக்கு பின்னால் அந்த ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும். ஏன்னா அந்த தொப்புளுக்குடியாக இருந்து அது ஒரு ஸ்கார் அங்கே உண்டாகுதுல, அதுக்கு பின்னால் வந்து வீக்காக இருக்கும். ஸோ பேபீஸில் வந்து இது இந்த வீக் ஸ்பாட்டில் வந்து அப்டாமினல் வால் வழியாக இன்டெஸ்டைன் பல்ஜாகி வெளியில் வரலாம். அப்படி இந்த அம்பிலிக்கல் கார்டு இருக்கக்கூடிய இடம் அது நேவல். அந்த நேவலுக்கு பின்னால் இருந்து இந்த வீக் ஸ்பாட்டில் இன்டெஸ்டைன் பல்ஜாகி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அம்பிலிக்கல் ஹெர்னியா. இந்த ஹெர்னியா வந்துருச்சு பேபீஸில் அம்பிலிக்கல் ஹெர்னியாவோ, இல்லை அடல்ட்டில் ஓவர் வெயிட்டாக இருக்க உமனுக்கு, நிறையா ப்ரெக்னென்சிஸ் ஆன உமனுக்கு ஃபீமரல் ஹெர்னியாவோ, இல்லை வெயிட்டை தூக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இங்குயினல் ஹெர்னியாவோ வந்துருச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ சிம்பிள் சர்ஜரி இஸ் த ஆஃபன் ட்ரீட்மெண்ட். சர்ஜரி பண்ணி அந்த ரப்சர் ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுலேயே ஒரு ஒயர் மெஸ் வச்சு அந்த அந்த வீக் ஸ்பாட்டுக்கு சப்போர்ட்டாக ஒரு மெஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபர்தராக ரீஅக்கரன்ஸ், திருப்பி அதை நடக்காமல் அதே இடத்துல திருப்பியும் கிழிஞ்சிட்டு வராமல் இருக்கிற மாதிரி சப்போர்ட்டிவ் மெஸ் ஒரு ஒயர் நெட் வச்சு தச்சிடுறாங்க. ஸோ சர்ஜரி வித் லோக்கல் ஆர் ஜென்ரல் அனஸ்தீசியா இஸ் நீடட் ஃபார் ரிப்பேரிங் திஸ் ரப்சர். ஸோ ஹெர்னியானா ரப்சர், அது யாருக்கு அதிகமாக நடக்கலாம்னா யார் ரொம்ப ஹெவி மஸ்குலர் ஒர்க் பண்ணுறாங்களோ கண்டினியூஸாக அவங்களுக்கு நடக்கலாம். இப்படி வெளியே வந்த பல்ஜாய் வெளியே வந்த இன்டெஸ்டைன் வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா. டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியாவில் இங்குயினல் ஹெர்னியா, இங்குயினல் கெனால் மூலமாக இன்டெஸ்டைன் பல்ஜாய் வந்தால், ஃபீமரல் ஹெர்னியா இந்த ஃபீமரல் ஆர்ட்ரி வெயின் போகிற ரீஜியனில் வெளியில் இன்டெஸ்டைன் புஷ் ஆனால் அது ஃபீமரல் ஹெர்னியா. அம்பிலிக்கல் கார்டு அட்டாச் ஆகிருந்த இடம் நேவல், அதுக்கு பின்னால் இருந்து வீக் ஸ்பாட் மூலமாக ரப்சர் ஆகி இன்டெஸ்டைன் புஷ்ஷாகி வெளியே வந்து அது அம்பிலிக்கல் ஹெர்னியா. இது சின்ன பிள்ளைங்களுக்கு பேபீஸில் வந்து இது காமன். இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா பை எ சிம்பிள் சர்ஜரி. இந்த சர்ஜரி வந்து லோக்கல் ஆர் ஜென்ரலைஸ்ட் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அக்கவுண்ட் ஆன் ஹெர்னியா. You are listening to Padeepz.com.